மாணவிகளுடன் நடனமாடிய தமிழிசை. புதுச்சேரியில் குருசுக்குப்பம் அரசு பள்ளி மற்றும் சாரம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை இன்று சென்றார். புத்தகப்பை இல்லாத நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டதையொட்டி மாணவர்களை சந்தித்து அவர் புத்தகமின்றி விளையாட்டு, கலை, இலக்கியம் போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்களை சந்தித்தார். அப்போது பள்ளி மாணவிகள் துணைநிலை ஆளுநர் முன்பு நடனமாடி மகிழ்வுடன் தங்களது திறமையினை வெளிப்படுத்தினர். இதனை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்த தமிழிசை அவர்களுடன் கைகோர்த்து நடனமாடினார். அப்போது மாணவர்கள் உற்சாக குரல் எழுப்பினார்கள். சிறிது நேரம் மாணவர்கள் கைகோர்த்தும் கைகளை உயர்த்தியும் நடனமாடி அவர்களை மகிழ்வித்தார் துணைநிலை ஆளுநர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் இன்று புதுமையாக புத்தகமின்றி அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் நானும் மகிழ்ச்சியாகிவிட்டேன். அதனால் அவர்களுடன் நடனமாடினேன் என்று கூறினார். மாணவிகள் ஆர்வத்துடன் கோலம் போட்டனர், காகிதப்பை செய்தனர். ஒரே நாளில் இவ்வளவு பேர் கலை ஆர்வத்துடன் இருந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தமிழிசை தெரிவித்தார். இடைவெளி விட்டு ஒரு பணியை செய்தால் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று மனநல தகவல் ஒன்று தெரிவிக்கிறார். அதனால் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். அனைத்து மாணவிகளும் மகிழ்வுடன் இருக்கிறார்கள் என்று தமிழிசை தெரிவித்தார். மார்க்கெட் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையை எதிர்க்கட்சிகள் முற்றுகையிட்டிருப்பது குறித்து கேட்டதற்கு சிரித்துக் கொண்டே ஆளுநர் மாளிகையை ஏன் முற்றுகையிட வேண்டும் என்று கேட்டார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மார்க்கெட் கட்டிடம் விரைவாக கட்டி வசதி மிக்க இடமாக மாறும். இப்படியே இருந்தால் அது வசதியின்றி மிக பழமையாக போய்விடும். இதற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். சில நம்பிக்கையின்மை அவர்கள் காட்டுகிறார்கள். 8 மாதத்துக்குள் கட்டி முடிக்க முடியாது என்று அவர்களை கூறுகிறார்கள். ஆனால் இந்த குழந்தை 8 மாதத்தில் நிச்சயமாக பிறக்கும் என்று தமிழிசை பதிலளித்தார். வியாபாரிகள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறிய தமிழிசை, மார்க்கெட் விரிவாக்கம் செய்யாமல் நிறுத்தப்பட்டால் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி வீணாகிவிடும். இன்று சிரமத்தை பொறுத்துக் கொள்வது நாளை வசதி படைத்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் என்று தமிழிசை தெரிவித்தார். வியாபாரிகள் நேரடியாக என்னை வந்து சந்தித்தால் விளக்கம் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறிய தமிழிசை, ஜூன் மாதத்தோடு புதுச்சேரிக்கு வர வேண்டிய 300 கோடி ரூபாய் போயிருக்கும். நாங்கள் அனைவரும் எடுத்த முயற்சி காரணமாக இந்த நிதி நமக்கு கிடைத்து பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். என்கேசி ஸ்கூல்ல உண்மையிலே அந்த ஸ்கூலை முத பாராட்டணும். அது வந்து முன்னோர்கள் அந்த ஸ்கூலில் வந்து தானமாக கொடுத்து மீனவ சமுதாயத்திலையும் செட்டியார் சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப அந்த கதையை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளவு குழந்தைங்க அதில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி கோலப்போட்டி அங்கே கோலம் நடத்துனாங்க. நானே போய் அங்கே யாரெல்லாம் பேக்லெஸ் டேன்னு எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அதே மாதிரி வண்ணம் தீட்டுறது மட்டும் இல்லை, பேப்பர் பேக், காகித பை செய்வதற்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாளை இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக இருந்தோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்குள்ளே நுழையும் போது இன்றைக்கி புத்தகம் இல்லாத இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னு மாதத்தில் கடைசி நாள் புத்தகம் இல்லாமல் அவர்களை மகிழ்ச்சியாக அவர்களை ஆக்கப்பூர்வமாக அவர்கள் செயலாற்ற விட்டுவிட்டு 1ஆம் தேதியிலிருந்து திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனநல ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பணியை செய்து கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு சின்ன இடைவேளை விட்டு அதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தா அந்த பணி வந்து ஆக்கப்பூர்வமாக பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க இன்றைக்கி ஒரு நாள் விளையாட விட்டால் நாளில் நல்லா படிப்பாங்க. ஆக இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அது மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ், எல்லா கிளாஸுமே ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது. ஆக எந்தெந்த வகையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையை உயர்த்த முடியுமோ அது உயர்த்துவதற்கு அத்தனை முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டு வருகிறோம். யார் ஆளுநர் மாளிகை எதுக்குப்பா முற்றுகணும்? நான் ஏற்கனவே போன இதில் நீங்கள் தம்பிகள் எத்தனை பேர் பத்திரிகை சகோதரர் இருந்தீங்கன்னு தெரியல. நான் அவர்களுக்கு நானே ஒரு வேண்டுகோள் வைத்தேன், விரைவாக கட்டி முடித்து வசதி மிக்க இடமாக உங்களுக்கு ஆக்கி தருவதற்காகத்தான் அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆக இன்றைக்கி நம்ம இப்படியே இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச காலத்தில் அந்த இடத்துல இருக்க முடியாமல் நம்மளுக்கு வந்து வசதிகள் இல்லாமல் போகும்.